அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைய இரவு தியானம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மறுபடியுமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய இரவு தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 4:6-8 உள்ள வேத வசனங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோடே படுத்து கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். இந்த சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரனாகிய தாவீது 6 இவ்வாறு சொல்லுகிறான், எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். அப்படியானால் உனக்கு நன்மை எங்கிருந்து வரும்? உனக்கு நன்மை செய்கிறவர்கள் இந்த உலகத்திலே ஒருவருமே இல்லை என்று சொல்லுகிற ஜனங்கள் தான் அநேக பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அப்படி சொன்னாலும் கூட, கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை நீர் எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் வேதத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் நீதியின் சூரியனாக இருக்கிறார். அந்த நீதியின் சூரியனாகிய நம்முடைய தேவன் அவருடைய முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணும்போது வாழ்விலே நன்மை உண்டாகும். ஆகவே தான் தாவீது சொல்லுகிறார், எங்களை பார்த்து உங்களுக்கு நன்மை செய்கிறவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஜனங்கள் சொன்னாலும் கூட நீர் எங்களுக்காக இருக்கிறீர். உம்முடைய முகத்தின் ஒளியை நீர் எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவீர் என்ற நம்பிக்கையின் வார்த்தையாக அவன் இங்கே இந்த வசனத்திலே அழகாக எழுதுகிறதை பார்க்கிறோம். 7 தாவீது எழுதுகிறான், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிறோம், அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே வாழுகிற அநேக ஜனங்கள் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் இந்த உலகத்தின் ஆசா பாசங்களின் நிமித்தமாக மிகவும் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் இந்த உலகத்தின் காரியங்களின் நிமித்தமாக கிடைக்கிற சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷத்தை நீர் என்னுடைய இருதயத்திலே தந்திருக்கிறீர். ஏனென்றால் நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்மை ஆராதிக்கிறபடியால் நீர் என்னுடைய இருதயத்திலே அவ்வாறு ஒரு சந்தோஷத்தை தந்திருக்கிறீர் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்விலும் கூட இந்த உலகத்தின் காரியங்கள் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் உங்களுக்கு ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். இந்த உலகத்தின் மற்ற மனிதர்களைப் போல ஐஸ்வர்யங்களிலே அல்லது மற்ற காரியங்களிலே நீங்கள் குறைவுபட்டிருந்தாலும் நீங்கள் கர்த்தரை உங்களுடைய தெய்வமாக கொண்டிருப்பதே அது ஒரு பெரிய சந்தோஷம், அது ஒரு பெரிய மன மகிழ்ச்சி. ஆகவே தான் அவன் சொல்லுகிறான், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலோ அதிக சந்தோஷத்தை நிறைவேற்றி தந்தீர் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடைசியாக 9 சமாதானத்தோட படுத்து கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். இந்த உலகத்தில் எந்த மனுஷனாலும் எந்த செல்வத்தாலும் எந்த ஐஸ்வர்யத்தினாலும் கொடுக்கக்கூடாத சந்தோஷத்தை என் தேவனால் மாத்திரமே தர முடியும். ஆகவே நான் அவரை தேடுகிறபடியால் அந்த சந்தோஷத்தை தேவன் என்னுடைய இருதயத்தில் தந்திருக்கிறார். ஆகவே நான் சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவர் மாத்திரமே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். இந்த இரவு எனக்கு ஒரு ஆசீர்வாதமான இரவாய் மாற்ற உம்மால் மாத்திரமே முடியும் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை முடிக்கிறதை பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை அறிக்கை செய்து இந்த இரவிலே நித்திரைக்கு நேராக கடந்து செல்வோமா? சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே சொல்வோமா? ஏனென்றால் கர்த்தர் மாத்திரமே நமக்கு சமாதானத்தை தர முடியும். இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்களோ இந்த உலகத்தின் செல்வமோ படிப்போ பட்டமோ எதுவுமே நமக்கு சமாதானத்தை தருவதில்லை. கர்த்தரை தேடுகிறதினால் மாத்திரமே நமக்கு சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். அந்த சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு நம்முடைய இருதயத்திலே தந்திருக்கிறார். ஆகவே சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவேன் நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர், நீர் ஒருவரே என்னை பாதுகாத்துக் கொள்வீர் என்று சொல்லி விசுவாச அறிக்கை செய்து நித்திரைக்கு நேராக கடந்து செல்வோமா? கர்த்தர் உங்கள் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.